இப்போ நம்ம வந்து காம்படிட்டர் என்ட்ரி பண்ணலான்னு சொன்னீங்களா சார் நடுவில் பேசும்போது? இப்போ காம்படிட்டர் நீங்க வந்து கம்பெனி நேம் போடாம போட்டு போய் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதர் கம்பெனி பிராண்டும் போட்டுருவேன், அதர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் போட்டுருவேன், அதர் மேனுஃபேக்சரிங் போட்டுருவேன். இவங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நீ காம்படிட்டர் பேசுறான் வைக்கிறான்றது ரேட்டுக்கு சார்? அவன்கிட்ட பேசுறான் பேசலாம் கவனிக்க மாட்டேன், நான் போட்டு விட்டுறேன், நீ யார்ட்டி பேசாதன்ற சைலண்டா, நீ எங்க போனா இப்படி கிடைச்சிடும், ஏன்டாவது இப்படி கிடைக்குங்கிறதா அங்க விஷயம். இல்ல சார், இப்ப காம்படிட்டர் நம்மள்ட்ட டெக்ஸ்ட் பண்ணி நம்மள்ட்ட வந்து அந்த வீடியோஸ் வாங்குறாங்கல்ல, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது காம்படிட்டர் தான்? சிம்பிளா கண்டுபிடிச்சிருவேன், நான் கம்பெனி நேம் கேட்டு தான் பேசுவேன். உன் கம்பெனி பேர் சொல்லு, உன் அட்ரஸ் சொல்லு, உன் கம்பெனி டீட்டெயில் கொடுத்தா ஃபர்தரா பேசுவேன். இப்பெல்லாம் முன்னாடி தெளிவு இருக்காது, அந்த பயம் இருக்கும், கம்பெனி நேம் கேட்டா கொச்சுக்கோனோ, ஐயோ தரமாட்டானோ அப்படின்னு பயத்துல நான் பேச மாட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இப்பெல்லாம் அந்த தெளிவுலாம் வந்துருச்சு, வெப்சைட் இருக்கா கொடு, ஏற்கனவே இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிருக்கியா, எங்க இம்போர்ட் பண்ணிருக்க சொல்லு. அவனை எதிர்த்து பேசி கேள்வி கேட்டவொடனே அவன் வாயப்படுங்கன்னே நமக்கு விஷயம் தெரியுது. ஓகே, அவன் அமைதியா இருக்கானா, அவன் திருக்கு பையன் சும்மா ஸ்ட்ரேஞ்சர், அவனுக்கு எதுக்கு பேசிட்டு விட்டுருவேன், பேச மாட்டேன், காட்ட மாட்டேன். ஜென்ரல் மெயில் அனுப்புவேன், ஜென்ரல் கேட்டலாக் அனுப்புவேன், ஆனால் வீடியோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் மற்ற எடிட்டிங் ஒர்க் எல்லாம் காட்ட மாட்டேன். ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேக்குறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.